हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू वी टू लर्न। इन द वीडियो ले इन्हें कि नम्मा वोरे ब्रेकफास्ट रेसिपी दाम पन्ना पोरों। इन्हें कि नम्मा ब्रेकफास्ट चेन्ना अभी ना छोला पूरी यों चन्ना मसाला वों छोला पूरी के इप्पा माव बने यों अदक वोरे कुट्टी बाउल लड़ते अदले रेंड बाउल अलग के मैदा माव वोरे बाउल अलग के गोधुमा माव वंदे ना इदला सेतर के अदक अप्रमा वोरे स्पून अलग के शुगर रेंड स्पून अलग के रवा அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா mix பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கூட நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். மாவு ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து விட்டு மறுபடியும் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிடுறேன். நான் கொஞ்ச நேரம் வந்து மாவை ஊற வச்சிடலாம். மாவு ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சன்னா மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். சன்னா மசாலாவுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நைட்டே வந்து ஊற வச்சுருப்போம். அது போல் ஊற வச்ச ஒயிட் சன்னா தான் இது. இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதை வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் சன்னாவை. சன்னா இப்போ வந்து நமக்கு வெந்துடுச்சு. இந்த பட்டை கிராம்பு எல்லாம் தண்ணியிலே போட்டு நம்ம வேக வைக்கிறதுனால ஸ்மெல்லு வந்துட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழம் அதையும் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் வந்து இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப குட்டியான ஸ்பூன் தான் வந்து இந்த மாதிரி குட்டியான ஸ்பூன் தான் வந்து வச்சுருப்பேன் எல்லா மசாலாலையும். ஸோ நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட ரா ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை கொஞ்சம் வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை வந்து தண்ணியெல்லாம் வத்துச்சு அப்படின்னா வெந்துடும். இப்போ தண்ணி வத்திருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்னூண்டு குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு இந்த ஒயிட் சன்னாவை வந்து நான் இதோட சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து சன்னா வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியோட பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு சன்னாவோட சேர்த்து வேக வச்சோம்ல, அந்த சன்னாவை அந்த வேக வச்ச தண்ணியோட இதில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்து நம்ம இந்த தண்ணியிலையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். அந்த மசாலா அரைக்கும் போது உப்பு போட்டிருப்போம். ஸோ உப்பு வந்து சரியாக பார்த்துக்கணும். அப்புறமா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சன்னா மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சோளா பூரிக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், சோளா பூரி பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால் பெரிய சைஸ் மாவு எடுத்து கொஞ்சம் பெரிய பூரியாக வந்து நம்ம பரத்திக்கணும். ஒரு சைடு வந்து இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விட்டோம் அப்படின்னா பூரி வந்து உப்பி வரும்.
பூரி வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படி அப்படி தான் வருது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்து கெட்டியாக மாவை பிணைஞ்சு வைக்கணும். கெட்டியாக மாவை பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பூரி எண்ணெய் குடிக்காது கண்டிப்பாக. ரெண்டாவது நம்ம வந்து மாவை வந்து லைட்டாக திக்காக வந்து பரத்தணும், ரொம்ப தின்னாக பரத்தாமல் லைட்டாக திக்காக பரத்தணும் அப்படின்னா நல்லா உப்பி வரும் பூரி. ஸோ நம்ம திக்காக வந்து கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசையும் போது நம்ம பரத்தும் போது நம்மளோட அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாது. ஸோ இப்போ வந்து நம்மளோட சோளா பொரியும் சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டு லேர்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.